திருச்சியில் பிரபல ரவுடி கௌரி சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அண்ணனை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள தம்பியை தேடி வருகின்றனர். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி கௌரி சங்கர் வெங்கங்குடியில் உள்ள அவரது தேங்காய் நார் உரிக்கும் தொழிற்சாலையில் கடந்த 27ஆம் தேதி கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். அன்றைய தினம் கார்த்திக் என்ற நபர் தனது பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என நண்பர்கள் 7 பேருடன் கௌரி சங்கரை தேடி வந்து சென்றது தெரிய வந்தது. கொலை தொடர்பாக போலீசார் விசாரணையில் இறங்கிய போது அந்த 7 பேரில் அதே ஊரைச் சேர்ந்த அண்ணன் தம்பியான சித்தார்த்தன், விஷ்ணு ஆகியோர் மட்டும் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது. சித்தார்த்தன் மட்டும் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் கொலைக்கான காரணம் வெளிச்சத்திற்கு வந்தது. சித்தார்த்தனின் தம்பி விஷ்ணுவை சில தினங்களுக்கு முன் கௌரி சங்கர் கடுமையாக அடித்து தாக்கி உள்ளார். சம்பவத்தன்று தனது தம்பியை ஏன் அடித்தாய் என கௌரி சங்கரிடம் சித்தார்த்தன் கேட்டுள்ளான். போதையில் இருந்த கௌரி சங்கர் அவனையும் ஆபாசமாக பேசி தாக்கியுள்ளான். ஆத்திரத்துடன் அங்கிருந்து சென்ற சித்தார்த்தனும் விஷ்ணுவும் நள்ளிரவில் கடப்பாறையுடன் வந்து தூங்கிக் கொண்டிருந்த கௌரி சங்கரின் தலையிலும் முகத்திலும் சரமாரியாக அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. சித்தார்த்தனை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள விஷ்ணுவை தேடி வருகின்றனர்.